கை வச்சாலே தலையிலிருந்து மூடி பயங்கரமாக கொட்டுது, ஹேர் வாஷ் பண்ணாலும் கொட்டுது, தலை சீவினாலும் கொட்டுது, என்னக்கா பண்ணுறது? சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு சீக்கிரமாக ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹேர் பேக் சொல்லுங்கக்கா, நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிள் ஹேர் பேக்கை வச்சு ஹேர் ஃபாலை குயிக்காகவே கண்ட்ரோல் பண்ணி சீக்கிரமாக ஹேர் க்ரோத்து கொடுக்கக்கூடிய ஒரு செம்மையான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஹேர் பேக் மட்டும் இல்லாமல் அது கூடவே இன்றைக்கி நம்ம சிக்கக்காயை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் வாஷ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறதுனால சிக்கக்காய் யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், ஏன் நீங்கள் சிக்கக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணி காட்ட மாட்டீங்க, அப்படி பண்ணால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் சிக்கக்காயை வச்சு எப்படி ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். ஆல்ரெடி ஹோம்மேடு சிக்கக்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சிக்கக்காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர் வாஷ் பண்ணி காட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். உண்மையிலேயே சிக்கக்காய் யூஸ் பண்ணால் நல்லா நுர வருமா, டீப் க்ளீன் கொடுக்குமா, ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரி பல பலன் முடி இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக நானே அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். சிக்கக்காய் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு ஒயிட் ஹேர் வர விடாமல் தடுக்கும். தலையில் வந்து டான்ட்ரஃப் அடிக்கடி வர்றவங்கலாம் சிக்கக்காய் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி சிக்கக்காய் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா லாங்காக வளர வைக்கும். நிறைய பேர் வந்து சிக்கக்காய் யூஸ் பண்ணவங்க ஷாம்புக்கு மாற மாட்டாங்க, ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணவங்க ஒரு தடவையாவது சிக்கக்காய் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானுமே வந்து தீபாவளி டைம்லலாம் சிக்கக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு டீப் க்ளீன் கொடுக்கும். இன்றைக்கும் நம்ம ஹேர் பேக் போட்டுட்டு எப்படி சிக்கக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்பிளாக ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி முடியவும் நல்லா லாங்காக வளர வைக்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான கிச்சன் இன்க்ரீடியண்ட்டை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா அதுதான் தேங்காய். தேங்காவை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும், முடியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் சேர்க்கும் போது ஹேர் நல்லா பளபளன்னு இருக்கும், நல்லா லாங்காகவும் வளர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு முடி ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் அதிகமாகவே போடலாம். இன்றைக்கி நான் என்னோடய ஹேர் லென்த்துக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு தேங்காய் பால் கிடைக்கும். இந்த தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, லிமிட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் வெந்தயம். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுக்கும். நம்மளோட ஹேர் ஃபாலை குயிக்காக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் நிறைய பேருக்கு அதிகமாக ஹேர் லாஸ் ஆகும். ஸோ வெந்தயம் யூஸ் பண்ணும்போது 2-in-1 பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி நான் என்னோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த தண்ணி ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறிடும், வெந்தயமும் நல்லா ஊறி இருக்கும். இப்போது இந்த வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட தண்ணியோடு சேர்க்கணும். தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது, தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெந்தயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயத்தை அரைக்கும் போது அதனால திக்காக மாறிட்டே வரும். ஸோ அந்த டைமில் நமக்கு தண்ணி மட்டும் பத்தாது, அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பாலை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட சூப்பரான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஹேர் பேக்கை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பேஸ்ட்டாக இருக்கா. நான் எடுத்துக்கிட்ட வெந்தயத்துக்கு அவ்வளோ தேங்காய் பால் ஊற்றியுமே நல்லா திக் பேஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்படியே அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா வெந்தயம் வந்து சக்கச்சக்கையாக ஒரு மாதிரி முடியில் ஒட்டிகிட்ருக்கோம். அதனால இது ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு நேச்சுரல் ஷாம்பு தான், இதுக்கு மேலே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஆனால் நம்ம ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சமாக நம்ம சிக்கக்காய் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஹேர் பேக்கை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் முட்டை. முட்டையை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை நல்லா திக்காகவும் லாங்காகவும் வளர வைக்கிறதுக்கு முட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம முட்டையை வச்சு 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சு பண்ணியிருக்கோம். முட்டை செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்குறேன். மஞ்சள் கரு வந்து அதிகமாக ஸ்மெல் அடிக்கும், அதனால் நான் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஹேர் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே செம்ம க்ரீமியாக எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குல்ல. செம்மையான ஹேர் பேக் இது. இதை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணுறது எப்படி நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை நல்லா சிக்க எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். நீங்கள் ஹேர் பேக்கை இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஹேர் பேக்கை ஸ்கேல்ப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம். வச்ச உடனே அப்படி க்ரீமியாக மாவு மாதிரி வலிக்கிட்டே போகுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேர் பேக்கு. அப்படியே ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் டச் பண்ணுற ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம க்ரீமியாக இருக்குல்ல. முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஹேரில் டாப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளுக்கு திக்னஸையும் கொடுக்கும், ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டன்ஸையும் கம்மி பண்ணி தரும். இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது ஹேர் லாஸே அதிகமாக இருக்காது. ஏன்னா பார்க்குறதுக்கே நல்ல க்ரீமியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கேவோ. இப்போ ஹேர் பேக்கை ரெண்டு பக்கமும் ஃபுல்லாகவே பிரித்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லா கத்தி வால் மாதிரி நீட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்க. இப்போ முடிய ஒரு கொண்டு போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சிகக்காய் யூஸ் பண்ண போகிறதுனால ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேடு சிகக்காய் இது தான். இந்த சிகக்காய் ப்ரிப்பரேஷன் வீடியோவை ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ண உடனே செம்மையான ஒரு வாசம். உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சிகக்காய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். என்னோட ஹேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற சிகக்காயை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்பூன்லேயே நல்லா நுர வரும். ஆனால் இது நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணல. ஸோ இதில் நுர கம்மியாக தான் வரும், ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா தேங்காய் பால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஹேர் டைப் இருக்கிறவங்க தண்ணி இல்லைனா வெறும் பால் இருக்கும்ல ரா மில்க், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா நுர வருது. சீயக்காவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹேர் பேக் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணினாலும் சீயக்காவை மட்டுமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா நுரைச்சி வரும், நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அது நல்ல ஒரு டீப் க்ளீனாக கொடுக்கும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதை ரெண்டாக அப்படியே பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஹேர் பேக்கை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் இருக்கும்போது அது மேலேயே நம்ம ஷாம்பூ சீக்கக்காய் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 கப் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சீயக்காயை ஃபஸ்ட்டு என்னோடய ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்ப்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். எடுத்த உடனே கையில் எடுத்து அப்படியே முடியை போட்டு தேய்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சீயக்காவை ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது, அதே மாதிரி தலையில் இருக்கக்கூடிய ஆயில் பிசுபிசுப்பெல்லாம் எடுத்துரும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட தலையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் தலையில் பண்ணும்போது கையை வச்சு சுரண்டக்கூடாது. அதே மாதிரி முடியிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் தான் பண்ணணும். கையால் வந்து தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி கசக்கி தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி தலையில் இருக்கிற சீயக்காயை ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் தான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணணும். நான் சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டேன். என் முடியில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ஆயில் பிசு பிசுப்பே இல்லை. முடியில் இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து சீயக்காய் 4 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் புஸ்ஸுன்னு முடி வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் நல்லா டீப் க்ளீன் பண்ணிருச்சு. ஹேரை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த சிகக்காய் வாடை செம்மையாக இருக்குது. அப்படியே முடியே வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரெகுலராக சீயக்காய் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை முடி வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிகக்காயில் நம்ம வெள்ளை முடி வரவிடாமல் தடுக்கிற நிறைய இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளாவது சீயக்காய் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா நீங்கள் ஏன்க்கா சீயக்காயவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணியே பழகிட்டேன். இன்னொன்று சீயக்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும். அதனால தான் நான் வேறு ஆஃபீஸ் போகணும். ஸோ வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம சீயக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம். அதனால தான் நான் ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷாம்பூ யூஸ் பண்ண மாட்டோம், சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றவங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வழக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கும் இப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சீயக்காயும் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், அதே மாதிரி நல்ல ஒரு டீப் க்ளீன் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.